ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்த்துட்டு இருக்கோமா? ஸோ இதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி பார்க்கலாம். வைப் ஆஃப். ஸோ இந்த இடத்துல வைப் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ராமஸ் வைப்பிங் ஆஃப் தி போர்டு. அப்போ இந்த இடத்துல இந்த வைப்பிங் ஆஃப் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது? ராம் என்ன பண்ணுறான்? அந்த போர்டை வந்து அழிக்கிறான். ஸோ வைப்பிங் ஆஃப், வைப் ஆஃப் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு டேபிளையோ போர்டையோ ஏதாவது ஒரு விஷயத்த வந்து என்ன பண்றது, கிளீன் பண்றது. அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வைப் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா ஒர்க் அவுட். ஸோ ஒர்க் அவுட் அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தோம்னா பிசிக்கல் எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் பண்றது, பிசிக்கல் எக்ஸசைஸ். இன்னொன்னு வந்து என்னன்னா, மேக்ஸ்ல சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். அதையும் என்ன பண்ணுவோம், ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து wear out அப்படினா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராம் வாஸ் wear out after a long day work. சோ இதுக்கு என்ன அர்த்தம்? ராம் வந்து என்ன ஆயிட்டான்? wear out ஆயிட்டான். ரொம்ப நேரம் வேலை பார்த்ததுனால, அந்த டே ஃபுல்லா வேலை பார்த்ததுனால அவன் wear out ஆயிட்டான். So, we are out அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட், டு பிகம் டயர்ட். ரொம்ப டயர்ட் ஆகுறத என்ன சொல்லலாம் நம்ம? வியர் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து வாட்ச் அவுட். வியர் அவுட் அப்படின்னா என்ன பார்த்தோம்? டயர்ட் ஆகுறது. வாட்ச் அவுட் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குது. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? தட் ஏரியா இஸ் ஃபுல் ஆஃப் டாக்ஸ். You should be watched out while crossing that area. So, இந்த இடத்துல எனக்கு அந்த ஏரியாவில் ஃபுல்லாக டாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுறப்போ நீ என்ன பண்ணும்? கவனமாக போகணும். ஸோ வாட்ச் அவுட் அப்படின்னா கேர்ஃபுல். வாட்ச் அவுட் அப்படின்னா கேர்ஃபுல். யூஸ் அப் அப்படின்னா என்னது? யூஸ்னா என்னது? உபயோகிக்கிறது. அப்போ டு ஃபினிஷ் த ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லணும்னா, யூஸ் அப் அப்படின்னு சொல்லி சொல்லணும். டு ஃபினிஷ் த product, to finish the product அப்படினா இது யூஸ் அப். டர்ன் டவுன் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? டர்ன் டவுன் ஐ ப்ரோபோஸ்ட் டு ஹர் பட் ஷி டர்ன் டவுன் டைரக்ட்லி. நான் அவளுக்கு ப்ரோபோஸ் பண்ணேன், பட் ஆனால் என்னாச்சு அப்படின்னா, அவ டைரக்டா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டா, ரெஃப்யூஸ் பண்ணிட்டா, வேண்டாம்னு சொல்லிட்டா. ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க, டர்ன் டவுன். டர்ன் டவுன் அப்படின்னா ரிஜெக்ட் பண்றது, ரெஃப்யூஸ் பண்றது. ட்ரை ஆன் இப்போ ஏதோ ஒரு பொருள் இருக்கு, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே ட்ரெஸ், இல்லைன்னா ஒரு கூலர்ஸ், இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, இது வந்து நமக்கு சூட் ஆகுதா, ஃபிட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு பார்ப்போம்ல, போட்டு பார்த்து ட்ரை பண்ணுவோம்ல, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரை ஆன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து திங்க் ஓவர் அப்படின்னா கன்சிடர் பண்றது. கொஞ்சமா இதை நினைச்சு பாரு, கொஞ்சம் யோசி, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றத வந்து திங்க் ஓவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கன்சிடர் பண்ணி பாக்குறது. டெல் ஆஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? த மேனேஜர் tells of the newly joined trainee. புதுசா ஜாயின் ஆன அந்த ட்ரெயினிய மேனேஜர் என்ன பண்ணாரு அப்படின்னா, டெல் ஆஃப் பண்ணாரு. ஸோ டெல் ஆஃப் அப்படின்னா இது கிரிட்டிசைஸ் வெரி ஸ்ட்ராங்லி, கிரிட்டிசைஸ் வெரி சீரியஸ்லி, ஓகேவா? அதுதான் என்ன சொல்லுவாங்க, கிரிட்டிசைஸ் வெரி சீரியஸ்லி, அதுதான் டெல் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. Take out. It's very hot here. So take out your jacket. So enadhu inge already enadhu romba hot ah irukku, un jacket ah remove panniru. So take out appana enna artham? Remove pandrathu. இல்ல அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறப்ப சுகர் கேன்ல இருந்து சுகர் எடுக்கிறோமா,
சுகர் கேன்ல இருந்து ஜூஸ் எடுக்கிறோமா, சோ அத அதெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா டேக் அவுட் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அதை சொல்லலாம். ஓகேவா? அடுத்து டேக் ஆன், டேக் அவுட் அப்படின்னா ரிமூவ் பண்றது எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. டேக் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தங்களை ஹையர் பண்றது, ஸ்டாஃபா அவங்கள ரெக்ரூட் பண்றது, அதான் என்ன சொல்லுவாங்கன்னா டேக் ஆன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து டேக் கேர் ஆஃப், டேக் கேர் ஆஃப் சம் ஒன், டேக் கேர் ஆஃப் சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள் ராம் ஷுட் டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஓல்டு பேரண்ட்ஸ். ராம் என்ன பண்ணணும், அவனோட ஓல்டு பேரண்ட்ஸை பார்த்துக்கிடணும். ஸோ அதை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது அது டேக் கேர் ஆஃப். ஓகேவா? டு லுக் ஆஃப்டர், டு லுக் ஆஃப்டர். அடுத்து டேக் ஆஃப்டர், டேக் ஆஃப்டர் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் ராம் டேக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர். ராம் டேக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர். ஸோ என்ன அர்த்தம், ராம் பார்க்கறதுக்கு அப்படியே அவங்க தாத்தா மாதிரி இருந்தான். ஸோ டேக்ஸ் ஆஃப்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், ரிசம்பிள்ஸ், அந்த ரிசம்பிளன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா அதே மாதிரி அப்பியரன்ஸ்ல அதாவது கேரக்டர்ல வந்து சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒத்து போறதுதான் டேக் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவங்கள மாதிரி இவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு டேக் ஆஃப்டர் சொல்லலாம். அடுத்து ஷோ அப், ஷோ அப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்பியர் ஆகுறது இல்லைன்னா அரைவ் ஆகுறது. இதெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஷோ அப் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் he will show up by 5 PM. 5 மணி வாக்கில் அவன் என்ன பண்ணுவான், வந்துருவா அப்படின்னு சொல்றது தான் ஷோ அப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஷோ ஆஃப், ஷோ ஆஃப் அப்படின்னா என்னன்னா ஒருத்தவங்க வந்து நம்மளை பார்த்து அட்ராக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை செஞ்சோம்னா அதை வந்து நம்ம ஷோ ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஷோ ஆஃப். அடுத்து ரன் அவுட் ஆஃப், எக்ஸாம்பிள் by the month end, by the month end I am running out of money. மாச கடைசில பணம் இருக்காது. So running out of, run out of அப்படினா இல்ல அப்படினு சொல்லி அர்த்தம். ஓகேவா? To have no more, to have no more nothing, to have nothing, அத தான் என்ன சொல்வாங்க, run out அப்படினு சொல்லி சொல்வாங்க. Run into, ரன் இன்டு அப்படின்னா யாரையாவது மீட் பண்றோம், ஆக்சிடென்டா மீட் பண்றோம், ஆக்சிடென்ட்லி கோ இன்சிடென்ட்ஸா பாத்துக்கிட்டோம்னு சொல்லுவோம்ல. சோ அதான் என்ன சொல்றாங்க, ரன் இன்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரிலே ஆன், ரிலே ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, சார்ந்து இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ராம் இஸ் ரிலேயிங் ஆன் ஹிஸ் பேரண்ட்ஸ், ஹிஸ் பேரண்ட்ஸ், அவனோட பேரண்ட்ஸ் சார்ந்துதான் ராம் இருக்கிறான். அதுக்கு அந்த இடத்துல ரிலையான் அப்படின்னா என்ன அர்த்தம், டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, டிபெண்ட். ரூல் அவுட் அப்படின்னா என்னன்னா எலிமினேட் பண்றது, ரூல் அவுட் அப்படின்னா எலிமினேட் பண்றது. ஓகேவா? பாயிண்ட் அவுட் அப்படின்னா யூ ஷுட் பாயிண்ட் அவுட் தட் மிஸ்டேக், யூ ஷுட் பாயிண்ட் அவுட் தட் மிஸ்டேக், யூ ஷுட் பாயிண்ட் அவுட் தட் மிஸ்டேக். அந்த தவறை நீ என்ன செய்யணும், சுட்டி காட்டணும். அப்ப இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் அப்படிங்கிறது டு இண்டிகேட் அல்லது டைரக்ட், டு டைரக்ட் ஆர் இண்டிகேட். பிக்கப், பிக்கப் டிராப் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. பிக்கப் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒருத்தங்களை ஏத்திக்கிறது, அந்த வண்டியில ஏத்திக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் தட் கம்பெனி ப்ரொவைட்ஸ் பிக்கப் ஃபெசிலிட்டி, பிக்கப் ஃபெசிலிட்டி அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல இருந்து இன்னொருத்தங்களை கலெக்ட் பண்ணிப்பாங்க, சுற்று கலெக்ட் சம்படி, அதான் பிக்கப்னு சொல்லுவோம். பேபேக், பேபேக், பேபேக் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூ ப்ரோக் மை விண்டோ, யூ ப்ரோக் மை விண்டோ, you should pay back for this. நீ என் விண்டோவை உடைச்சிட்ட, நீ என்ன பண்ணணும், பே பேக் பண்ணணும். பே பேக் அப்படின்னா திருப்பி கொடுக்கணும், ரீஇம்பர்ஸ் பண்ணணும்,
ரீஇம்பர்ஸ். ஓகேவா, பே பேக் அப்படின்னா என்ன அர்த்தம், ரீஇம்பர்ஸ். பே பேக் அப்படின்னா ரீஇம்பர்ஸ். பாஸ் அவே, பாஸ் அவே, பாசஸ் அவே, பாஸ்ட் அவே, இறந்து போறது, டு டை, டு டை. பாசஸ் அவே அப்படிங்கிறப்போ இறந்து போறது, டு டை. மோட் ஆஃப், மோட் ஆஃப் அப்படின்னா தூக்கம் வருது. ஓகேவா, சோ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் ஆல்ரெடி 2 PM பை நூ, இட்ஸ் ஆல்ரெடி 2 PM, ஐ ஆம் நோடிங் ஆஃப் மை ஹெட். ஆல்ரெடி மதியம் 2 மணி ஆயிடுச்சு, எனக்கு தூக்கம் வருது. சோ நோடிங் ஆஃப் அப்படின்னா டு ஃபால் அஸ்லீப், டு ஃபால் அஸ்லீப். ஓகேவா, டு ஃபால் அஸ்லீப். நோட் ஆஃப் அப்படின்னா டு ஃபால் அஸ்லீப். மூவ் அவுட் அண்ட் மூவ் இன். ஓகேவா, மூவ் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஹோமை விட்டோ இல்லைன்னா ஆஃபீஸை விட்டோ வெளியே போறது, லீவ் ஆகுறது, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா மூவ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது மூவ் இன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு, அதாவது மூவ் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஹோமை விட்டோ ஒரு ஆஃபீஸை விட்டோ நம்ம வெளியே போய் இன்னொரு இதுல ஜாயின் பண்றோம். ஓகேவா, சோ அந்த ப்ராசஸ் மூவ் அவுட்னு சொல்லுவாங்க. மூவ் இன் அப்படின்னா அந்த உள்ள போய் ஜாயின் பண்றோம் இல்லையா, ஒரு புது ஹோமோ இல்லைன்னா நியூ ஆஃபீஸ்க்குள்ளேயோ நம்ம உள்ள போய் ஜாயின் பண்றதை வந்து மூவ் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? இப்போ ஒரு இடத்துல நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து நான் வெளியில போறேன் இல்லையா, அந்த வெளியே போறத வந்து நான் மூவ் அவுட் அப்படின்னு சொல்லுவேன். அதே இது அந்த வெளியே போனதுக்கு அப்புறம் இன்னொரு இன்ஸ்டியூட்ல போய் நான் ஜாயின் பண்றேன் இல்லையா நியூவா, அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூவ் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நான் மூவ் அவுட், ஆனா இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நான் வந்து மூவ் இன். அதான் இது மூவ் அவுட்டுக்கும் மூவ் இன்னுக்குமான டிஃபரன்ஸ். சோ ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு சில ஃப்ரேசல் வெர்ப்ஸ் வந்து பார்த்திருக்கோம், அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு ஒரு சில ஃப்ரேசல் வெர்ப் பார்த்திருக்கோம். சோ எல்லாத்தையுமே சேர்த்து பாக்குறப்போ நம்ம கையில நிறைய இருக்கும், பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பிளிட் அப் பண்ணி படிக்கிறப்போ ஈஸியா இருக்கும். ஓகேவா, ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.